வயிற்றில் இந்த குழந்தை எப்படி உருவானது, இந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் யாரு என்று கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், அம்மா இது ஒரு குதிரத்தாவுடையது, இது ஒரு புனிதமாவுடையது. சுருங்கமாக சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் பாவ ஆதத்தை எப்படி படைத்தானோ அதே போன்று இன்னும் ஆதத்துடைய ஒரு விலா எலும்பில் என்றும் அன்னை ஹவ்வா அம்மாவை எப்படி அல்லாஹ் வெளியாக்கினானோ அது போன்றும் என்னுடைய வயிற்றிலே இந்த அமல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னாங்க. சொன்னா பொருந்துமா, ஒப்பாகுமா, இது யாரும் மெய் என்று நம்புவார்களா? அப்படி இருக்கும்போது அந்த தாய் தான் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்ற, அம்மா மகளை நீ பெரிய தவறு செய்துட்ட, குற்றம் செய்து விட்டாய், ஆகையினால் அருமை மகளே நீ எவ்வளவு கன்னியாக இருந்தாலும் எவ்வளவு நீ கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால் தான் ஒரு பெண் அமல் உண்டாக முடியும், கருத்தரிக்க முடியும். அப்படி சேராம எப்படி அம்மா கருத்தரிக்க முடியும்? அதுபோன்று நீங்கள் கன்னியாக இருக்கக்கூடிய பெண் நீங்கள் எப்படி நீங்கள் குழந்தையை உங்களுடைய வயிற்றிலே உருவாக முடியும்? ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தாதான் அந்த பெண்மணி கருத்தரிப்பார்கள், ஜனிப்பார்கள். அந்த ஊசியினுடைய துவாரத்துக்குள் எப்படி நூல் புகுந்தால் அது இணைகின்றதோ அதுபோன்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் அவங்களுடைய வயிற்றிலே அமல் உருவாகும். ஆகையினால் அருமை மகளே மரியமே நீங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்பதாக தான் ஜன்னத் என்று சொல்லக்கூடிய மரியத்துடைய தாயார் கண்ணீர் விட்டு நாளிடுவார்கள், மகளை பார்த்து புலம்பிடுவார்கள். நீங்கள் நினைப்பது போன்று நான் எந்த விதமாவது குற்றத்தையும் செய்யவில்லை, எந்த தவறையும் நான் செய்யவில்லை. உண்மையாக சொல்லுகின்றேன், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவனுடைய ஒரு வல்லமையை கொண்டு அவனுடைய குதிரத்தை கொண்டு, அதாவது நான் குளித்து முழுகி பரிசுத்தமான முறையிலே வந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். ஆனா இதனுடைய உண்மையை பற்றி நீங்கள் இப்போ அறிய மாட்டீர்கள் என்பதாக தன்னுடைய மகளுக்கு தானே சொல்லி முடித்து, அதன் பின்பு இந்த விதமாக தானே மரியம் பீவி அமலாக இருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த ஊர் முழுவதும் தெரிந்து விட்டது. தெரிந்தால் பெண்கள் சும்மா இருப்பார்களா? அதாவது குறை சொல்வார்கள், வடு பேசுவார்கள். கேட்டியா இந்த மாதிரி ஜன்னத்துடைய மக மரியம் பீவி அமலா இருக்கானா, அவளுக்கு புருஷன் இல்லை என்று உலகத்தில் உள்ள மக்கள் பேசுவாங்களோ அது மாதிரி அந்த அம்மாவை பற்றி பெரும்பாலும் அவதூறாக படுதூராகத்தானே பேசுகின்றார்கள். இந்த செய்தி தானே கேட்ட மரியம் பீவி அவர்களுடைய மனங்களில் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருந்தியவர்களாகத்தானே தன்னன் தனியாக இருந்து அழுது கொண்டிருப்பார்களாம் பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி அழுது கொண்டிருக்கும் போது அவங்களுடைய வயிற்றிலே அமலாகத்தான் இருக்கின்ற, கர்ப்பமாக இருக்கின்ற நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண்டவன் பேசக்கூடிய வல்லமையையும் பேசக்கூடிய அந்த ஒரு தக்வாவையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயிற்றுக்குள்ள இருந்து பேசியதாக வரலாற்றிலே சிறப்பான ஒரு சிறப்புடைய தன்மையாக இருக்கும், வரலாற்றுடைய சிறப்பாக இருக்கும். சிறு குழந்தைகளில் பேசியவர்கள் மூன்று பிள்ளைகள், அதில் ஒரு குழந்தை நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாயாருடைய வயிற்றுக்குள்ளே இருந்து தன்னுடைய தாயினுடைய காது கேட்கும்படியாக வயிற்றுக்குள்ளிருந்து பேசுகின்றார்கள். என்ன பேசுகிறார்களே ஆனால், என்னுடைய அன்பு தாயவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் உங்களுடைய மனதிலே தான் வருத்த வேண்டாம் என்று வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த சிசுவாக கூடியதை சொல்லுகின்றது, என்னுடைய தாயே அம்மா ஏதும் மனதில் வாருந்த வேண்டாம். நபியாக நான் இருப்பேன் அம்மா,
அருமை தாய் அவர்களே, நீங்க மனதிலே வருத்தம் வேண்டாம் அம்மா. நீங்கள் மனதிலே கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு கண்ணீர் விட்டு அழ வேண்டாம் அம்மா. உங்களுடைய வயிற்றில் நான் தரித்திருப்பது சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, பரிசுத்தமான ரூஹை கொண்டு உங்களுடைய வயிற்றிலே அல்லாஹ் என்னை ஜனிக்க வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, எனக்கு நபித்துவம் என்று சொல்லக்கூடிய நபி பட்டத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். நான் ஒரு நபியாக இருக்கும், ஆகையினால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வருந்த வேண்டாம். உங்களுக்கு இந்த உலகத்தில் கல்யாணம் கிடையாது, உங்களுக்கு நிக்காகு கிடையாது என்று வயிற்றிலே கருவாக ஜனித்திருக்கின்ற அந்த குழந்தை தாயோடு காது கேட்கும்படியாக பேசுகின்றார்களா? இன்னும் சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது, ஈசா அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அம்மா நீங்கள் கன்னியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால உங்களுக்கு கல்யாண இணைப்பும் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்தில திருக்கல்யாணம் என்று ஒரு ஒன்று நடக்க இருக்கின்றது. அந்த சொர்க்கலோகத்தினுடைய திருக்கல்யாணம் யாருக்கு? நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தாயாகிய மரியம் உங்களுக்கும், ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியாவுக்கும், இரண்டு பேருக்கு நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் வச்சு திருக்கல்யாணம் நடக்கும். அதனால்தான் அல்லாஹ் உங்களை சிறப்புடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான், கற்புடையவர்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான், ரொம்ப பரிசுத்தமான முறையிலே உங்களை அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். ஆகையினால உலக மக்கள் எதை சொல்லுகிறாலும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். உங்களுடைய வயிற்றில நான் நபியாக இருக்கிறேன் அம்மா என்று பச்சிளம் குழந்தையாகிய வயத்திலே தரிப்பட்டிருக்கின்ற நீசா நபி அவர்கள் இனிதாக சொல்லிடுவார் தாயார் மனம் மகிழ. தன்னுடைய வயிற்றுக்குள் இருந்து பேசுகின்ற அந்த குழந்தையினுடைய இனிய மொழி கேட்டு அவங்களுடைய கல்வி மகிழ்ந்தார்கள், சந்தோஷமானார்களா? இப்படியாகத்தான் இருக்கும் போது அதே நேரத்தில் நபி ஈசா அவர்கள் தான் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் ஹமலுடைய காலமாக கூடியது, ஹமல் அவர்கள் நிறைவாகத்தானே நிரசம்பமாகி ஈசா பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா ஆண்டவனுடைய உத்தரவு வருகின்றது, மரியமே நீங்கள் எங்கு குழந்தை பெறக்கூடாது? ஆகையினால் நீங்கள் குழந்தை பெறக்கூடிய ஒரு இடம் மிஷர் நாட்டினுடைய, அதாவது காட்டிலே ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது. அதன்படி மரியம் அவர்களை அந்த காற்றுக்கு யார் அழைத்து செல்லுகின்றார்களே ஆனால் அவர்களுக்கு வேற யாரும் துணை கிடையாது, வேற யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கிடையாது. இந்த நிலையில் தானே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீண்ட நாளாக குழந்தை இல்லை, மக்கள் இல்லை. அதன் காரணமாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள். ஆகவே அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தார்கள். அப்படி நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்து அவர்களுக்கு ஒரு மக்கள் பிறந்தது, அவர்களுடைய பேர் யூசுஃபுல் புகாரி என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த யூசுஃபுல் புகாரி என்று சொல்லப்பட்டவர் பிவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹமலுடைய தன்மையாக இருப்பதை புரிந்து அவர்கள் இந்த மிஸ்ர் நாட்டிலே குழந்தையை பைத்துல் முகத்திசிலே குழந்தையை பெற்றார். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் மீது ரொம்ப கோபமாகவும் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருப்பதனால் அவர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை விளைவித்தாலும் விளைவித்து விடுவார்கள், அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டுவிடும் என்று கருதி அந்த யூசுஃபுல் புகாரி அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கோவேறு கழுதியை தான் கொண்டு வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற மரியத்தை தான் அந்த கழுதியின் மீது ஏற்றி வைத்து அந்த யூசுஃபுல் புகாரி அவர்களும்
அவர்களையும் தான் அழைத்துக் கொண்டு பைபிள் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை தானே விட்டு நீங்கி மிசர் நாட்டுடைய எல்லையில் அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தானே கொண்டு போய் பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களை தான் அங்கு கொண்டு போய் வைத்தார்கள். அப்படி வைக்கப்பட்ட நேரத்தில் பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எந்த விதமாவுடைய துணை கிடையாது, அவர்களை போல் உள்ள தாய்மார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல பயங்கரமாவுடைய காடு, இருளான காடு, எந்த விதமாவுடைய உதவியும் இல்லாதபடி பிவி மரியம் அலி சலாத்து வசலாம் தன்னந்தானிமையாக இருந்து தனியோரை துதித்திடுவார். பெண்கள் கிடையாது, நான் கர்ப்பிணியாக நிறைமாத கர்ப்பிணியாக குழந்தை பெருகாலத்துடைய நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேனே, எனக்கு யாரும் துணை இல்லையே உதவி இல்லையே என்பதாக மனதிலே ரொம்ப வருத்தம் அடைந்து வேதனம் அடைந்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். ரஹ்மானே உண்பதற்கு ஏதாகிலும் உணவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் ஏதும் பொருளாளனே, ரஹ்மானே, கிருபையாளனே, நீதான் இந்த இடத்தில் எனக்கு உதவியாக இருக்கின்றாய், அல்லாது எனக்கு வேற யாரும் இல்லை. அதே நேரத்தில் பசி, உண்பதற்கு உஜீவனம் இல்லை, அதிகமான தாகனா வறட்சி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நான் என்ன செய்வேன், எங்கு போவேன் என்பதாக பி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலையை தானே உருவாக்கி வைத்து என்னை இந்த விதமான காட்டுக்குள் கொண்டு வந்து தன்னந்தனியாக வைத்து விட்டாயே, ரஹ்மானே நீதான் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று பிவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் பிவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேதனையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கர்ப்ப வேதனையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவறட்சியும் பசியும் தானே அறிந்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆண்டவன் அப்பொழுது அங்கு பஹியை, அதாவது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கின்றார். என்ன சொல்லுகின்றானே ஆனால், மரியமே நீங்கள் மனதில் வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த பட்டு போன அந்த பேரித்த மரத்தை உங்களுடைய திருக்கரத்தினால பிடி தங்கே வளைத்திடுங்கள் என மொழிந்தான். அந்த பேரித்த மரத்தை அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவங்களுடைய கரம் கொண்டு பிடித்து அந்த மரத்தை அசைத்தார்கள். அப்படி அசைத்த உடனே பட்டு போன அந்த பேரித்த மரமாக கூடிய உடனே துளிர்த்து, அதாவது பூவும் பிஞ்சும் காயும் கனியுமாகத்தான் அப்படி அவர்களுக்கு கனி சொரிந்து கொடுக்கின்றது. இதை கண்ட மரியம் பிவி மட்டில்லாத மன மகிழ்ச்சி கொண்டு அந்த பேரித்து கனிகளை தானே தின்று அவர்களுடைய பசி பிணியை நீக்கி கொண்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும்,
அதுவும் அவங்களுடைய காலடிக்கு பக்கமாக தண்ணீர் தானே வரும்படியாக அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு அவர்களுக்கு தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தான். அந்த தண்ணீரை தானே அள்ளி அவர்களுடைய தாகம் தீரும் பொருட்டு தானே தண்ணீரை குடித்தார்கள். இந்த விதமாக தானே பசியையும் தாகத்தையும் தானே போக்கி மரியம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அந்த காட்டுக்குள் தானே இருக்கும் போது அவர்களுக்கு பேர்காலத்துடைய ஒரு நேரம் நெருங்கிவிட்டது. சுபஹானல்லாஹ், பேர்காலத்துடைய ஒரு நேரம் நெருங்கியதும் அப்ப பேர்காலம் பார்க்க வேண்டுமே, அவர்களைப் போல பெண்கள் வேண்டுமே. நம்முடைய பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு உலகத்திலே பிறக்கும் போது அவங்களுக்கும் அது போல பெண்கள், அதாவது அவங்களுடைய தாயார் சபா அம்மாவை தவிர வேற யார் அந்த வீட்டில் கிடையாது. அப்ப அவங்களுக்கு உதவியாக அங்கு யார் வந்தார்கள்? அதாவது இப்ப நம்ம சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றோமே மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர்களும் அவங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் வந்து நின்று இன்னும் ஊரிலின் பெண்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி நின்று அவர்களுக்கு பேர்காலம் பார்த்தார்கள் என்று அரமநாயகத்தினுடைய வரலாறுல வருகின்றது. அது போலவே பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசாவை பெறக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு உதவியாக ஊரிலின் பெண்கள் எல்லாம் அணி அணியா வந்து அங்க இறங்கிடுவார். மணி அணியாகத்தானே வந்து இறங்கி அவர்களை மறைவாகத்தானே அவர்களை ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய சமீபமாகத்தான் நெருங்கி அவர்களுக்கு வேண்டிய ஹிதுமத்துகளை தானே செய்து அதுபோன்று பீவி மரியம் உடைய வயிற்றிலே தரிபாடாக இருக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறப்பான முறையில் தானே அவர்களை இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த உடனே பீவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அருமை கண்மணியான குழந்தை அந்த பாலகர் அவர்களுக்கு ஈசா என்பதாகவும் பெயர் நாமத்தையும் சூட்டி வானவ பெண்கள் சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் மரியம் தன்னுடைய அன்பு மகனை தான் எத்துவிக்கும் அடியிலே வைத்து அருமை கண்மணியான மகனுடைய முகத்தை தானே பார்த்து மன மகிழ்ச்சி கொண்டு பிள்ளையைத்தான் ரொம்ப சிறப்பான முறையில் அவர்கள் பாதுகாத்து வருகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அந்த ஈசுபுல் புகாரி என்று சொல்லக்கூடியவர் மறைவாக இருந்தவர்கள் மீண்டு வந்து பார்க்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான ஒரு ஆண் மகனை பெற்று வைத்திருக்கின்றார்கள். இதை பார்த்து அவர்களுடைய மனதிலையும் சந்தோஷம் ஏற்பட்டது. ஒரு புறம் அவருக்கு சந்தோஷம், மற்றொரு புறம் தகப்பன் இல்லாதபடி ஒரு குழந்தையை பெற்று விட்டார்களே, இது நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு ஒரு ஒரு இழுக்கும் இழிவாக இருக்குமே என்று அவருடைய மனம் வருந்துகின்றது. இந்த நிலையில் தான் அந்த பெற்ற குழந்தையை தானே எடுத்துக்கொண்டு மரியத்தையும் தானே அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு மீண்டும் அவர்கள் சொந்த நாடாகிய அந்த பட்டணத்திற்கு வருகின்றார்கள். பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்திற்கு வருகின்றார்கள். அப்படி பைத்துல் முகத்தீஸ் பட்டணத்தில் அவர்களுடைய வீட்டில் தானே கொண்டு வந்து அவர்களை இறக்கியதும் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப புதுமையானார்கள். மரியம் அழகான ஒரு ஆண் மகனை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அந்த ஊரெல்லாம் அவர்களை பற்றி ஒரு அவதூறான முறையிலே பேசுகின்றார்கள். அதை கேட்ட நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனதில் தான் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக அந்த குழந்தையை பார்ப்பதற்காகத்தானே வேண்டி நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியத்துடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தொட்டிலிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்து கேட்டார்கள், அம்மா மரியம் நீங்கள் ஒரு ஆண் மகனை பெற்றதாக சொல்லுகின்றார்களே, அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே பார்ப்பதற்கு அதுபோன்ற அனுமதி கொடுத்தார்கள். வீட்டுக்குள் தானே சென்று அந்த குழந்தையை தானே போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததும் ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். குழந்தையை பார்க்கும் போது ரொம்ப அற்புதமான, ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு தெளிவான குழந்தையாக இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் போது
ஆனால் நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனதில அதாவது கருத்து வேறுபாடாக இருக்கின்றது. தந்தை இல்லாம தகப்பன் இல்லாம ஒரு குழந்தையை பெற்று விட்டார்களே, இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு தந்தை யாரு என்று தெரியவில்லையே என்று அவனுடைய மனதுக்குள்ள ஒரு சக்கான ஒரு ஹசதான ஒரு எண்ணம். அதே நேரத்தில் தொட்டிலில் கிடக்கின்ற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜக்கரியா நபிக்கு சொல்லுகின்றார்கள், நபி ஜக்கரியா அவர்களே, உங்களை போன்று ஆண்டவன் எனக்கும் அந்த நபி தத்துவத்தை தந்திருக்கின்றான், நானும் ஒரு நபியாக இருக்கும், ஆகையினால் எனக்கு ஆண்டவன் இஞ்சீன் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அல்லாஹ் எனக்கு தர இருக்கின்றான், ஆகையினால் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் ஏது நினைக்க வேண்டாம், நானும் உங்களை போன்று ஒரு நபியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்களாம். சுபஹானல்லாஹ். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பச்சிளம் குழந்தையில் பேசுகின்ற ஒரு பேசுகின்ற ஒரு தக்வாவையும் பேசக்கூடிய ஒரு சிறப்பையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படி உலகத்தில் பச்சிளம் குழந்தையாக இருந்து பேசக்கூடியவர்களில் மூன்று பேர்கள், அந்த மூன்று பேர்களில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவராவார்கள். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தந்தூர் என்று சொல்லக்கூடிய அடுப்புக்குள் பானையோடு வைத்தபோது தாயார் ஓடி வந்து பிள்ளை தீயிலே எரிந்து விட்டதோ என்று வேதனைப்படக்கூடிய நேரத்தில் அந்த அடுப்புக்குள் இருந்து அந்த குழந்தை பேசியது, மூசா நபி பேசினார்களாம், அம்மா கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ராகத்தாக சலாமத்தாக இருக்கிறேன், என்னை தூக்குங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம். குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் இரண்டு. இன்னொன்று, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சுலேஹா அவர்களும் தனித்திருக்கின்ற நேரத்தில் சுலேஹா பீவி யூசுப் நபி மீது பிரியம் கொண்டு மஹப்பத்து கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் வாசல்களெல்லாம் திறந்து கடைசியாக வந்தபோது கடைசி வாசலும் திறக்கப்படக்கூடிய நேரத்தில்